ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஐசக் நாலேஜ் வேர்ல்ட். நம்ம இன்றைய வீடியோவில் புலவர்கள் வாழ்ந்த நூற்றாண்டுகள் வந்து ஒரு நூற்றாண்டுகள் வந்து குறிப்பிட்ட புலவர்கள் வாழ்ந்திருப்பாங்க, அதை வந்து எப்படி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிக்காக நம்ம 2ஆம் நூற்றாண்டு மற்றும் 5ஆம் நூற்றாண்டு கவிஞர்கள் தமிழ் புலவர்களை வந்து எப்படி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இது வந்து எக்ஸாமில் வந்து கேட்குறாங்க, ரொம்ப வந்து கன்ஃபியூஸ் பண்ணும், இது குழப்பங்களை ஏற்படுத்தும். ஃபர்ஸ்ட் பாருங்கள், 2ஆம் நூற்றாண்டு கவிஞர்கள் இதை எப்படி இது வந்து யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இளங்கோவடிகள், சித்திரை சாத்தனார், பூதஞ்சேந்தனார், கபிலர். இதை எப்படி ஞாபகம் பார்த்தீங்கன்னா, நம்ம அறிவியல் பகுதியில் படிப்போம் ஒரு வித்திரை தாவரம் இரு வித்திரை தாவரம்னு சொல்லிட்டு படிப்போம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா இரு வித்திரை தாவரத்துக்கு எல்லா பகுதிகளும் இருக்கும், மலர் பூ கனின்னு சொல்லிட்டு எல்லா பணிகளும் எல்லா பகுதிகளும் இருக்கும், அதை வச்சு தான் ஞாபகம் வச்சுக்க போகிறோம். ஓகேவா, 2ஆம் நூற்றாண்டு வந்து பார்த்தீங்கன்னா இரு வித்திரை தாவரம்னு சொல்லிட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா, அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த 23 தாவரத்தோட பகுதிகளை வச்சு வச்சு நம்ம வச்சுக்கலாம், புரியுதா? உதாரணமா 23 தாவரம் என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இலை இருக்கு இல்லையா, அப்போ இலைனா இளங்கோவடிகள், அதுக்கடுத்தது தலைன்னு சொல்லுவோம், இலை வந்து தலைன்னு சொல்லுவோம், அப்போ சீத்தலை சாத்தனார், அதுக்கடுத்து பூவும் இருக்கும், அப்போ பூதஞ்சேந்தனார், அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கனியும் இருக்கும், கான்றது ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கபிலரில் வந்து ஃபர்ஸ்ட் எடுத்து கா, அப்போ கனி அப்படின்னு சொல்லிட்டு நீசை நம்ம வச்சுக்கலாம். ஓகேவா, அந்த 23 தாவரம்ன்றது நம்ம 2ஆம் நூற்றாண்டு நம்ம வச்சுக்கிறோம். அப்போ அந்த 23 தாவரங்களின் பாகங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒன்று வச்சுக்கிறோம், இலை தலை, அப்புறம் பூ கனி, அப்போ இளங்கோவடிகள், சித்திரை சாதனார், புதன் சாதனார், கபிலர் சொல்ற ஈஸியாக நம்ம வச்சுக்கலாம். இது பார்த்தீங்கன்னா அந்த கபிலர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எப்பி எடுத்துல வந்து கலர்னு வருது பாருங்க, இந்த பூ தலை இலையெல்லாம் வந்து ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கும், அந்த செடி வந்து ரொம்ப பார்க்கறதுக்கு இதெல்லாம் இருக்கிறதுனால ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வச்சுக்கலாம் அந்த கபிலர்ன்றதை. அதுக்கடுத்து 5ஆம் நூற்றாண்டு கவிஞர்கள் பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 பேர் இருக்காங்க, அவர்கள் என்ன திருமூலர், கனிமேதாவியார், காரியாசான். இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, 5ஆம் நூற்றாண்டு 5 இல்லையா, 5 நம்ம நமக்கு ஞாபகம் பார்த்தீங்கன்னா பஞ்ச பாண்டவர்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க, பஞ்ச பாண்டவர்கள் 5 பேர் இருக்காங்க, அதை வச்சு ஞாபகம் வச்சுக்கலாம். அப்போ 5 பேர் 5ஆம் நூற்றாண்டு, அதை வச்சு ஞாபகம் வச்சுக்கிறோம். எப்படி ஞாபகம் பார்த்தீங்கன்னா, இப்போ பஞ்ச பாண்டவர்கள் வந்து 5 பேர் இருந்தாலும் அதில் ரொம்ப சிறந்தவர் பார்த்தீங்கன்னா 3 பேர், அர்ஜுனன், பீமன் மற்றும் தர்மன். ஓகேவா, அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த 3 பேர், ஏன்னா வந்து 3 பேர் தான் ரொம்ப சிறந்தவங்க அப்படின்னு, மற்ற 2 பேர் வந்து அந்தளவுக்கு வந்து நமக்கு மென்ஷன் பண்ணுறதுல, அப்போது மூலர்னா 3 பேர், திருமூலர் அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். அதுக்கடுத்து 3 பேர் மூலர், ரெண்டு ரைமிங் வரதாக வச்சு நம்ம வச்சுக்கலாம், அப்போ திருமூலர். அதுக்கடுத்து அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் ஒரு ஃபீல்டில் சிறந்தவங்களாக இருக்கலாம் பாருங்க, உதாரணமாக வந்து தர்மர் வந்து தர்மம் பண்ணுறதுலையும், அர்ஜுனன் வந்து வில்வித்தையிலையும், பீமன் வந்து கதாயத்தை யூஸ் பண்ணி வந்து இது பண்ணுறதுலையும் சேர்ந்தவங்க, அப்போ வந்து ஒருத்தர் வந்து மேதாவியாக இருக்காங்க, அப்போது கனி மேதாவியை ஞாபகம் வச்சுக்கலாம். அதுக்கடுத்து அவங்க வந்து அவங்க காரியத்தில் வந்து எப்படி இருப்பாங்க, அவங்க ஒரு காரியத்தில் வந்து சிறந்தவங்களாக இருப்பாங்க. ஓகேவா, அவங்க செய்கிற காரியத்தில் சிறந்தவங்களாக இருப்பாங்க, அப்போது காரியாசான்னு சொல்லிட்டு ஞாபகம் வச்சுக்கலாம். 5ஆம் நூற்றாண்டுனா வந்து பஞ்ச பாண்டவர்கள் ஞாபகம் வச்சுக்கணும், ஈஸியாக வந்து 5ஆம் நூற்றாண்டு ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேவா, 3 பேர்னா 3 பேர் சேர்ந்தவர் இல்லையா, பஞ்ச பாண்டவர்கள் 3 பேர் சேர்ந்தவர், அப்போ மூலர், திருமூலர், அதுக்கடுத்து அவங்க மேதாவிகளாக இருப்பாங்க அவங்க ஃபீல்டில், அப்போ கனி மேதாவியார், அவங்க செய்கிற காரியத்தை அவங்க சிறப்பாக செய்வாங்க, காரியாசான்னு சொல்லிட்டு மீசை ஞாபகம் வச்சுக்கலாம். மேலும் வந்து நூற்றாண்டு கவிஞர்கள் வந்து அடுத்தடுத்த வீடியோ நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், தொடர்ந்து போட்டு சாக்கடை பிடிச்சு வரேன், மறக்காமல் ஐஜெக் நாலேஜ் வெளிச்சனால சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.